ஓகே கேஸ் நான் தான் உங்கள் ஸ்கெட்ச் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒன்ல சிஸ்டம் அடிக்கிறோம் ஒரு படாபடா யூடியூபர் கூட, ஓகே மேட் ஹிட்லர் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 5K சப்ஸ்கிரைபர் இருக்கார். அவர் கூட ஒரு ஒன்றா சிஸ்டம் போட்டிருக்கோம், படாபடா ப்ரோப்ளே இந்த தமிழ்நாடு அவருக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே அவர் நல்லா ஆடுவார், நல்லா கேம் பிளே இருக்கு அவருக்கும். எனக்கு ரைட் என்னோட நல்லா ஆடுவார். ஓகே அவரை வச்சு இந்த மேட்ச் அடித்தது தான் பார்க்க போகிறோம். ஓகே ரைட் மக்களே, இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 10 லைக் டார்கெட் வைக்கிறேன். 10 லைக் போட்டு விட்டுங்க. ஓபி ஹெச்எல் யார் சமீபன் எங்கேருந்து வந்திருக்கான் போல்ட்டு ஓபி ஓபி ஹெட்ஷாட். இந்த மேட்ச் மேக்ஸிமம் எல்லாம் ஹெட்ஷாட்டாக தான் அடிச்சிருப்பேன். ஒரு ரவுண்டு மட்டும் பாடி டேமேஜ் அடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, இந்த மேட்ச் அவங்க யூஎம்பி தூக்கிட்டு எனக்கு டர்ரேகேனா அப்படிங்கிற விஷயம். அந்த மேட்ச் ஒன் டைம் அடிச்சு விட்டு நான் படா படா ப்ரோப்ளே இருந்த தமிழ்நாடு நானும் அப்படின்னு நினச்சி நிரூபிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அப்படின்னு நானும் வந்துட்டு ஹீரோக்கள் அடிக்கலன்னு நினச்சி வந்தா சரி அதே மாதிரி போயிட்டுருக்கோம். ஓபி ஹெட்ஷாட் அடித்தேன், இந்த இடத்துல பக் ஆகி போச்சு. ஓபி ஓபி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு ஜாலியாக குஜி இருந்தான். தக்காளி நம்மளை அடி அடிவோன்னு அம்மி மாதிரி அடிப்பார். ரைட்டு நம்மால் இந்த உத்தரை காப்பாற்றுறது உங்கள் மத்தியில் கஷ்டம்டா அப்படிங்கிற மாதிரி போடு மறுபடியும் ஓபி ஹெட்ஷாட். இந்த ரவுண்டு அப்படியே இந்த ரவுண்டு வந்தால் கேப்டனில் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே இந்த ரவுண்டு பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஓகே ரைட், மேக்ஸிமம் யார் வின் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரும் பிள்ளைங்க நினைச்சிருக்கேன். ஆ செவ்வால இந்த அழுத்தால் தீட்டியே யார் சாமி நீ? நான் வந்துட்டேன், மெடிகிட் சுற்றுறேன், வந்துட்டேன் மெடிகிட் போட்டுட்டேன் இது ஒரே என்ன சொல்லிட்டுருங்க. இல்லை ப்ரோ வந்துட்டேன் ஒரு ரெடி வச்சு ரெட்டாட்டே போட்டேன். ரெண்டு ரெட்டாட்டு 59 55 இதை வச்சு நான் என்ன பண்ணேன் சொல்லுங்கள். இதை வச்சு நம்ம என்ன வந்து வா தம்பி வா தம்பி. அண்ணா ஹிட்லர் அண்ணே வாங்கினேன், வெளியே வாங்கினேன் அண்ணே. ஒரே ஒரு லைட்டாக தலையை கட்டினேன் அண்ணே வாங்கினேன். என்னென்ன நீங்கள் ஹெட் ஷாட் உபடு இந்த மாதிரி ஓபன் ஷாட். ஆ ஓகே கைஸ், இது அழிச்சி பிடி புயடியில் ஒரு ஹெட் ஷாட் தான். அது குளோவல் போடுறதுக்கு அப்படி அழிச்சிட்டேன், எனக்கு குளோவல் மிஸ்டேக் நிறையா மேட்ச் வரும். ஓகே அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சா என்னை மன்னித்து விட மாதிரி ஆள் மேடம் கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி டஸ்ட் டிவியில் ஒன்ட்டா படிக்கலான்னு பார்த்தா இந்த தலைவர் விட்றாரு பாரு. இந்த தலைவா அப்படி ஹெட்ஷாட் இந்த மாதிரி மொக்க மொக்க ஹெட்ஷாட் வாங்கினா நம்ம சேனல் என்ன பார்க்க முடியும்? ஓகே அதனால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்பாலை ஒரு ஹெட்ஷாட் விட மாட்டேங்குது என்ன நீ? இந்த ஓபி ஹெட்ஷாட் வாங்கிக்கண்ணே ஹிட்லர் அண்ணன். அவ்வளோதான். ஓகே இந்த ரவுண்டு என்ன வந்திருக்காங்க நம்ம சாக்கியை போட்டிருக்காங்க. ஓகே திடீர்னு நம்ம ஜீரோ விளையாடலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வந்தால் தலைவர் என்ன பண்ணுவார் பாருங்க, அப்படி சிறப்பாக வச்சு செய்வார். ஜோனி வெளியை மாட்டை விட்டு போயிட்டே இருக்கார், ஜோனி வெளியை மாட்டை விட்டுவார் சிறப்பாக வச்சு ஜோனி வெளியை லைஃப் பார்த்து விட்டு அப்படி அமைச்சு. அடுத்த ரவுண்டு வந்தால் தலைவர் டான் 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 அப்படியே பறந்து வந்து ஒரு ஓகே போட்டு போயிடுவார். எங்கேருந்து வருவார்னே தெரியாது. ஸ்பைடர்மேன் ஆண்டா ஸ்பைடர்மேன் தம்பியாட்டம் வருவார். திடீர்னு எங்கேருந்தோ எங்கேருந்தோ அந்த வேகத்தில் அடிப்பார் பாருங்க. நான் இந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பேன், அந்த பக்கம் அந்த விதத்தில் டான் 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 அப்படின்னு ஹெட்ஷாட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஓகே இந்த ரவுண்டு அடிச்சிடலாம் மாப்பிள்ள, வா மாப்பிள்ள இந்த ரவுண்டு அழுத்தி பிடி புயாடி போட்டுடலாம். சுற்றியும் க்ளோவல் போட்டார். ரைட்டு வந்துட்டேன் நான் வந்துட்டு இங்கேயே தான் நிற்கிறேன், இங்கேயே தான் நின்றுட்டுருக்கிறேன். வாங்க வாங்க வெளியே வந்து பாருங்கள், நீங்களே தைரியமாக நாலேஜ் வெளியே வாங்க. அண்ணா ஹிட்லர் அண்ணா வெளியே வாங்கினேன். என்ன என்னண்ணா நீங்கள் வெளியே வாங்கினேன், வந்து பாருங்கண்ணே நீங்கள் வந்து பாருண்ணே வந்து பாருங்க. இப்படி ஹெட்ஷாட் இந்த மாதிரி முகமுக ஹெட்ஷாட்லாம் நல்லா மட்டும் தடிக்கிட்டு வந்துட்டேன் நான். இந்தாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க, எங்கே இருக்கிறீங்க இங்கே வாங்க. அவர் லெஃப்ட் ஃபயர் பட்டன் நினைக்கிறேன், எவ்வளோ க்ளோவல் போடுறாங்க. ஓபி 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 க்ளோவல் உள்ள க்ளோவல் போட்டு அடிச்சுக்கிறோம், ஆனால் வெளியே வந்து அடிச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட்டு மெடிக்கிட்டு போட்டுகிட்டே இருக்கிறோம். ரைட்டு அந்த அண்ணா ஹிட்லர் அண்ணே வாங்க, என்னென்ன அடிக்கடி ரவுண்டு க்ளோவல் போட்டு உட்காந்துக்கிறீங்க? வாங்கண்ணே அண்ணே வெளியே வாங்க. கொஸ்டி போடி போயாடி போடலான்னு பார்த்தா அதுவும் முடியல. இந்த மேட்ச் ஓபி ஓபி அடிப்பார், சரியான ஓபி ஹெட்ஷாட் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அடித்தது யார் அடித்தது யார் சத்தம் கேட்டு சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி அடிப்பாருங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி அடிப்பார், வேற மாதிரி வேற மாதிரி ஓபி ஹெட்ஷாட் அடிப்பார். அவரும் ஹெட்ஷாட்டை நல்லாவே அடிப்பார். இந்த இடத்துல எமௌண்ட் போட்டு அடிக்கலன்னு கொஞ்சம் 6 கோலராக அடிச்சேன், எமௌண்ட் போட்டேன். இல்லைன்னா அந்த ரவுண்டு நான் ஜெயிச்சிருக்க வேண்டியது தான். ரைட்டு அப்படியே நான் சொல்லுவேன், நீங்கள் நம்பியிருக்கூடாது, நான் சொல்லிகிட்டே தான் அப்படியே.
இந்த மேட்ச் எச்சாண்ட் அடிக்கலாம் நான் மாப்பிள வந்துட்டேன்டா மாப்பிள வந்துட்டேன் பார்த்தாவே பயமாத்தாயா இருக்குது. கை காலெலாம் வைக்கிறது இது இந்த பஞ்சிமட்டையை பார்த்தாவே பயமாத்தாயாகுது. வந்துட்டேன் டடன் 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 எங்கே ஆளக்கானோ இல்லைன்னே வாங்கினேன் நான் வேறு அழிச்சி பிடி புயாடி போடலான்னு அடி மாட்டீங்கன்னா என்னென்ன இப்போ பாருங்க அண்டர் டேக்க தம்பியாண்டு திடீர்னு பத்து உலகத்துலேருந்து வந்தோம்டா அப்படின்னு அடிப்பார் பாருங்க அண்டர் டேக்க தம்பிதான் நான் அப்படின்னு. சரி ரைட்டு செம்மாவை அழிச்சி இப்படி போட்டார் இந்த மேட்ச்சு ஜெயிச்சே ஆகணும்டா இது நம்ம மாட பிரச்சனைடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் வந்தான். சரி ரைட்டு வந்துட்டேன் நான் வந்துட்டேன்னா அண்ணா ஹிட்லர் அண்ணா தலையோடு வாங்கிட்டு போங்க. ஓகே வாங்கினேன் வாங்கினேன் தலையோடு வாங்கினா வாங்கினேன் அண்ணே ஹிட்லர் அண்ணா வெளியே வாங்கினேன் என்னண்ணா நீ ஓகே கேஸ் இந்த மாதிரி ஓபிஎச் ஷாட் அடிச்சிருப்பேன். ஓகே இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் மட்டும்தான் வரும். டாடா பாபா. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம்.